நான் விதைப்பு சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, வியூஸ்னா என்ன, கண்ட்ரோல்ஸ்னா என்ன, அது ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வியூஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ள கண்ட்ரோல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வியூஸ் வந்துட்டு SAP OFI அப்ளிகேஷனில், அதாவது வெப்ஐடிலையோ இல்லை எதுலையோ, நம்ம எந்த எக்லிப்ஸில் இருந்தோ எதுலேருந்து கிரியேட் பண்ணாலும், இதுக்குன்னு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இப்படி தான் எல்லா ஸ்டாண்டர்டு SAP OFI அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். ஸோ நம்மளும் அந்த ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னா, இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்தே ஒரு கண்ட்ரோல், அதாவது டெக்ஸ்ட்ங்கிற கண்ட்ரோல் போட்டு ஹலோங்கிறத வந்து காட்டணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வியூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலே தனியாக கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது XML வியூஸ். போன வீடியோவில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் வியூஸ் பார்த்தோம், அதில் XML வியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம XML வியூ ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வியூவை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி, எப்படி கால் பண்ணுறது, அதை எப்படி அவுட்புட்டாக காட்டுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டெமோவாக பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி, ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம், மை ஃபர்ஸ்ட் ஆப்புங்கிற ஒரு ஃபோல்டர், அதான் நம்மளோட அப்ளிகேஷன் நேம். அதுக்கு கீழே நான் வந்துட்டு வெப் ஆப்புங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்காக காட்டுறேன். நான் டெமோலையும் இதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறோங்க ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அடுத்து நான் டெமோ காட்டுறேன். இந்த ஃபோல்டர் கீழே வெப் ஆப்புங்கிற ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு கீழே இன்னொரு ஃபோல்டர், வியூன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனில் நிறைய வியூஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரே ஒரு வியூ தான் கிரியேட் பண்ண போகிறேன். பட் வந்துட்டு இந்த ஃபோல்டர் எது கிரியேட் பண்ணுறேன்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி தேவைக்கு தகுந்தாப்புல அந்த வியூவை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபோல்டராக கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபைலையும் வந்து இந்த வெப் ஆப் ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபைல் டைரெக்டாக அந்த வெப் ஆப் ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். அந்த வியூவில் உள்ள வியூ ஃபோல்டருக்குள்ள வியூ ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த வியூ ஃபைல்ஸோட நேமை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வியூங்கிறது தான் நம்மளோட வியூவோட நேம். இது வந்து யூசர் டிஃபைன் தான், நம்ம என்ன பேர்னாலும் கொடுக்கலாம், ABCDXYZ என்ன பேர் கொடுக்கணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சு வியூங்கிறது கொடுக்கணும். இது சின்டெக்ஸ். இது வந்துட்டு இந்த வியூங்கிறது சின்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் வியூங்கிறது ஃபைல் நேம், டாட் வியூ, டாட் XML. XML ஒன்றும் இல்லை, அது ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நேம் தான். ஸோ இதுதான் அதோட நேமிங் ஸ்டாண்டர்ட். அண்ட் இப்படி தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஃபைல் XML ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த XML ஃபைலுக்குள்ள நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வியூவை வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். ஸோ வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு போன வீடியோவில் வந்துட்டு வியூனா என்ன, கண்ட்ரோல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். இதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு வியூங்கிறதே ஒரு கண்ட்ரோலாக தான் இருக்குது. ஸோ இப்போ MVC:View இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல்ஸ், இது கண்ட்ரோல்ஸ்க்கான லைப்ரரி நம்மக்கிட்ட பெரிய லைப்ரரி SAP OFI-லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த அதுக்கு ஒரு செஷன் நான் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு எப்படி கண்ட்ரோல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் கிரியேட்டிங் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியூவை வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஒரு ஃபைலுக்குள்ள வியூங்கிற ஃபைலுக்குள்ள எப்படி அதை டிஃபைன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு MVC:View அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வியூ கண்ட்ரோல் தான் அது. ஸோ அந்த கண்ட்ரோல், அதாவது XML பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது வந்து டேக் டேக்காக தான் வரும். அதனால் இந்த டேக் போட்டு MVC:View இப்படி தான் வந்துட்டு இந்த கண்ட்ரோலை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த டேக் முடிகிறதுக்குள்ளே, அதாவது ஸ்டார்டிங் டேங்க்கும் எண்ட் டேக்கும் உள்ளே இருக்கிறதுலாம் அதோட ப்ராப்பர்ட்டி. இது XML NS ஒன்றும் இல்லை, XML நேம் ஸ்பேஸ். அதாவது இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையுமே இங்கே XML நேம் ஸ்பேஸ்ன்னு போட்டு தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். நான் முன்னாடியே கோர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, SAP.M, SAP.Common, SAP.UI.Layouts அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைப்ரரிஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பூட்ஸ்ட்ராப்பிங்லேயே வந்து காட்டினேன். அது எல்லாமே லைப்ரரி. ஸோ வந்து நமக்கு தேவையான லைப்ரரிஸை நம்ம ஃபைலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இங்கே வியூ டிஃபைன் பண்ணும்போது இங்கே XML நேம் ஸ்பேஸ்னு கொடுத்து, XML NS=னு கொடுத்து, இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் XML நேம் ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு உள்ளே வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, :MVC, அதாவது நமக்கு வந்துட்டு கோர்லேருந்து MVC, அதாவது மாடல் வியூ பேட்டர்ங்கிற இந்த லைப்ரரியும் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ரெண்டு லைப்ரரிஸை வச்சு தான் இப்போ நம்மளோட ஃபஸ்ட் வியூவை வந்துட்டு நம்ம வந்துட்டு டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து வியூ வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், வெறுமனே இண்டெக்ஸ் ஃபைலில் பூட்ஸ்ட்ராப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு அங்கேருந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டு அங்கே நம்ம அவுட்புட் காட்டணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கிரியேட் பண்ண வியூவை வந்துட்டு ஃபஸ்ட்டு வியூவில் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைலேருந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி அங்கேருந்து நம்ம வியூவை கால் பண்ணணும். வியூ வந்துட்டு இப்போ செப்பரேட் ஃபைல் செப்பரேட் ஃபோல்டரில் இருக்குது, அதை இண்டெக்ஸ் ஃபைலேருந்து கால் பண்ணணும். இனிமேல் நம்ம ஸ்க்ரீனுக்கு டெவலப் பண்ணுற எல்லா கண்ட்ரோல்ஸுமே நம்ம வியூ ஃபைலில் தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபைலேருந்து எப்படி வியூவை கால் பண்ணுங்கிறத பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசோர்ஸஸ் ரூட் இன் பூட்ஸ்ட்ராப்பிங். பூட்ஸ்ட்ராப்பிங்கில் வந்துட்டு நம்ம இன்னொரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணணும். அது ஒன்றும் இல்லை, நம்மளோட ரிசோர்ஸ் ரூட்டை வந்துட்டு அங்கே ஆட் பண்ணணும். நம்மளோட ரிசோர்ஸ் ரூட்னா என்னன்னா, இப்போ இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு, நம்ம பண்ண போகிற வியூ ஃபைல் தனியாக இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் லிங்காக ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அது என்னன்னா நம்மளோட அப்ளிகேஷன். ஸோ வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு, அதுலேருந்து நம்ம நிறைய ஃபைல்ஸு நிறைய இது கிரியேட் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள, அதாவது ஒரு ரிசோர்ஸஸாக நம்ம மாற்றணும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு இந்த ரிசோர்ஸ் ரூட். இந்த ரிசோர்ஸ் ரூட்குள்ளே என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட யூசர் டிஃபைன்டு நேம், அதாவது நேம் ஸ்பேஸ் நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு டேட்டா SAP டேட்டா மைனஸ் SAP மைனஸ் UI மைனஸ் ரிசோர்ஸ் ரூட்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு கீழே ஒரு ரிசோர்ஸ் ரூட் நான் கொடுத்துருக்கேன். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா com.land கொடுத்துருக்கேன். இது யூசர் டிஃபைன் நேம் தான், நீங்கள் என்னனாலும் கொடுக்கலாம், உங்கள் பேரனாலும் கொடுக்கலாம். ஸோ இனிமேல் நம்ம டெவலப் பண்ண போகிற எல்லாத்துக்குமே இந்த நேம் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இது வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப்பிங்கில் உள்ள ஸ்கிரிப்டில் லாஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பூட்ஸ்ட்ராப்பிங்கில் வந்துட்டு நம்மளோட நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நம்மளோட ரூட் வியூ, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு வியூவை வந்துட்டு நம்ம இப்போ கால் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஒரே ஒரு வியூ தான் இருக்குது. ரெண்டு மூணு வியூ இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு வியூவை வந்து ரூட் வியூவாக மாற்றிட்டு அடுத்த நேவிகேஷன்ஸ்லாம் அங்கேருந்து அடுத்த வியூவை கால் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்து நீங்கள் ஒரே ஒரு வியூ தான் கால் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஷியேஷனை தான் இப்போ நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, ரூட் வியூவை வந்துட்டு எப்படி கால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், நம்ம இதுக்கு முன்னாடி பூட்ஸ்ட்ராப்பிங் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ள என்ன பண்ணியிருந்தோம், sap.ui.getcore.attach நீட்னு கொடுத்துட்டு அதில் உள்ள கால் பேக் ஃபங்க்ஷனு கீழே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நியூ sap.m.text கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஹலோனுங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்து அவுட்புட்டில் இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்தே பார்த்தோம். இப்போ அங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, sap.ui.xml வியூங்கிற ஒரு கண்ட்ரோல், XML வியூங்கிறதும் ஒரு கண்ட்ரோல் தான். அந்த கண்ட்ரோலுக்குள்ள அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூ நேம். இந்த வியூ நேம்ல com.name அப்படிங்கிறது, நான் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இனிமே எந்த இதை கால் பண்ணோனாலும் நம்மளோட நேம் ஸ்பேஸை முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு com.lan ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள தான் வரும், ஏன்னா அதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் டாட் வியூங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபோல்டர் நேம். நம்மளோட வியூ ஃபஸ்ட்டு வியூங்கிற ஃபைல் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கோ அந்த ஃபோல்டர் நேமை நான் இங்கே போட்டேன், டாட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோல்டருக்கு அப்புறம் நம்மளோட ஃபைல் நேம். ஸோ இதை கொடுத்துட்டு மற்ற சின்டெக்ஸ் சேம் தான். ஸோ வந்து டாட் பிளேஸ் அட் கண்டென்ட். இப்போ இந்த என்டையர் வியூவையுமே நம்மளோட கண்டென்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் பாடியில் நம்ம ஒரு ஐடி கொடுத்துருக்கோம்ல அந்த கண்டென்ட். ஸோ இந்த என்டையர் வியூவுமே வந்துட்டு நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைல், அதாவது நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே அவுட்புட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீனாக வரும். ஸோ நீங்கள் இந்த வியூவில் தான் எல்லாமே டெவலப் பண்ண போகிறீங்க. அடுத்து நம்ம டெமோ பார்க்க போகிறோம். டெமோவில் வந்துட்டு நம்ம என்னென்ன கண்ட்ரோல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டெமோ பார்க்க போகிறோம். டெமோவில் இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி SAP UI ஃபைலில் எவ்வளவோ லைப்ரரிஸ் இருக்கும், எவ்வளவோ கண்ட்ரோல்ஸ் இருக்கும், நமக்கு எப்படி எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நீங்கள் வந்துட்டு ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, கவலைப்பட்டுக்காதீங்க. எல்லா கண்ட்ரோல்ஸுக்குமே அவங்க ஒரு லைப்ரரின்னு கொடுத்து வச்சுருக்காங்க, அதுக்கு சாம்பிள்ஸும் கொடுத்து வச்சுருக்காங்க, அந்த சாம்பிளோட கோடும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு நமக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட் மட்டும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், டெவலப்மெண்ட் அவ்வளோ சிம்பிள்ங்க. நீங்கள் வந்து SAP UI லைப்ரரிஸ்க்கு போயிட்டு எதா என்ன கண்ட்ரோல் தேடினாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். SAP UI அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் டெமோ போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்ட்ரோல் எடுத்து ஒரு
ஒன்று ரெண்டு கண்ட்ரோல் அதுக்கு தேவையான கண்ட்ரோல் எடுத்து அதிலிருந்து எப்படி ப்ராப்பர்ட்டி எடுத்து போட்டு எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டெமோவில் காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம எந்த ப்ரோக்ராமில் இருந்தோமோ அந்த ப்ரோக்ராம்லேயே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எப்படி ரிசோர்ஸ் ரூட் போடுறது, வியூவை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது, அங்கேருந்து வியூவை கால் பண்ணுறது, வியூவில் போயிட்டு இப்போ நம்ம டிஃபைன் பண்ணி வியூ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம், அந்த டிஃபைன் பண்ணியிருக்க வியூவுக்குள்ளே எப்படி கண்ட்ரோலை போட்டு அவுட் புட் காட்டுறது அப்படிங்கிறத இந்த டெமோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்துட்டு டெமோக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நான் SAP வெப் ஐடிக்குள்ளே இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இனிட் அதாவது இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்து எப்படி நம்ம ஒரு வியூ ஃபைலை கால் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து வியூக்குள்ளே ஏதாவது ஒரு கண்ட்ரோலை போட்டு எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஷோ பண்ண போகிறோம், இந்த ஸ்ட்ரக்சரிங் அண்ட் வியூஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நேற்று நம்ம க்ரியேட் பண்ண அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன். நேற்று இண்டெக்ஸ் ஃபைலில் என்ன பண்ணியிருந்தோன்னா பூட்ஸ்ட்ராப்பிங் பண்ணியிருந்தோம். பூட்ஸ்ட்ராப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு SAP UI.getcore மூலமாக அட்டாச் நெட் மூலமாக ஒரு டெக்ஸ்ட் கண்ட்ரோலை போட்டு அதை வந்துட்டு பாடியோட கண்டென்ட்டில் பிளேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கோடை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நியூ ஃபஸ்ட்லேருந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். மை லேர்னிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது. இப்போ மை லேர்னிங்கிற ஃபோல்டரில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஸ்டாண்டர்டாக அதுவே க்ரியேட் பண்ணிக்கிறது. இப்போ இதிலேருந்து என்ன பண்ணலான்னா இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், வெப் ஆப். நான் அந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு வெப் ஆப்புக்குள்ள ஃபோல்டர் தான் எல்லா ஃபைல்ஸுமே நம்ம வரப்போகுது. ஃபஸ்ட்டு வெப் ஆப் ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைல், index.html. இண்டெக்ஸ் எப்போதுமே HTML ஃபைலில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் நான் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனில் பண்ண அதே இதை போட்டுடலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக வெப் ஆப் ஃபோல்டரில் வந்துட்டு இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வியூக்கு. ஸோ வியூக்கு வந்துட்டு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த வியூ ஃபோல்டரில் நம்ம ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வேறு எதுக்கும் இல்லை, ஃபஸ்ட்டு வியூ டாட் வியூ டாட் XML. நேமிங் ஸ்டாண்டர்ட் சொன்ன மாதிரி இது யூசர் டிஃபைன் நேம், இது வந்துட்டு டாட் வியூங்கிறது ஸ்டாண்டர்டு, டாட் XML இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். நம்ம XML ஃபைல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வியூ ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வியூ ஃபைல் க்ரியேட் ஆயிரும். ஒன்ஸ் உங்களுக்கு வியூ ஃபைல் இங்கே நீங்கள் பார்த்தோன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வியூவை வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். அதுக்கு வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் இந்த சின்ன கோட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த கோட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இதுதான் வியூ. வியூங்கிறது ஒரு கண்ட்ரோல் தான். அந்த கண்ட்ரோலோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு நம்ம லைப்ரரிஸ் கொடுத்துக்கலாம். இந்த லைப்ரரிஸ் வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணோன்னா XML NS கொடுக்கணும். XML NS ஒன்றும் இல்லை, XML நேம் ஸ்பேஸ். இப்போ இந்த XML நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா SAP.M இருக்குது. SAP.M வந்து தான் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். நான் அதை ஏதாவது ஒரு கண்ட்ரோல்ஸ் போடும்போது உங்களுக்கு இது புரியும். இது வந்து எதுக்குன்னா லைப்ரரியை நம்ம இந்த நம்மளோட வியூவுக்கு வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம்னு அர்த்தம். இங்கே வந்துட்டு MVC SAP UI Core MVCங்கிறது இந்த MVCங்கிற ஃபைலுக்குள்ளே தான், அதாவது கிளாஸ்க்குள்ளே தான் வியூங்கிற கண்ட்ரோலே இருக்குது. ஸோ இந்த MVC:view எங்கேருந்து வருதுன்னா இந்த நேம் ஸ்பேஸ் மூலமாக தான் வருது. இந்த நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ணி வியூங்கிற கண்ட்ரோலை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வியூவை வந்துட்டு டிஃபைன் பண்ணியாச்சு. இண்டெக்ஸ் ஃபைலில் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா இந்த வியூ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க இந்த வியூவை நம்ம இண்டெக்ஸ் ஃபைலேருந்து கால் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் அந்த காலிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கரெக்டாக இந்த ஹலோங்கிறது இந்த ஸ்கிரிப்டில் இருந்து தான் லோட் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஹலோங்கிறத இந்த ஸ்கிரிப்ட்லேருந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டு இது அப்படியே வியூவில் போட்டு நம்ம வியூவில் கால் பண்ணுற மாதிரி வைக்கணும். இப்போ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பிங்கில் நம்ம ஃபைலுக்கான நேம் ஸ்பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். நம்ம அப்ளிகேஷனுக்கான ஸ்பெசிஃபிக் நேம் ஸ்பேஸ் இது. அதாவது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்ம SAP UI5 ரன் டைம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோர்லேருந்து எடுத்து ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணுறோம். பட் இப்போ நமக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ண மை லேர்னிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேர்னிங்கின் கீழே நம்ம நிறைய வியூஸ் க்ரியேட் பண்ணலாம், நிறைய என்னெல்லாமோ க்ரியேட் பண்ணலாம் இல்லையா. நம்மளோட அப்ளிகேஷன் நமக்கு தகுந்தாப்புல இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த எல்லா ஃபைலுக்கும் காமனான ஒரு நேம் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுதான் ரிசோர்ஸ் ரூட். அந்த ரிசோர்ஸ் ரூட்டுக்கு சின்னதாக ஒரு கோடு வந்து ஒரு ஒரு அட்ரிபியூட் ஒன்று இருக்குது. இது வந்துட்டு
ஜஸ்ட் இந்த மாதிரி டேட்டா மைனஸ் எஸ்ஏபி யூஐ யூஐ ரிசோர்ஸ் ரூட்னு கொடுத்துட்டு அதில் நம்மளோட நேம் ஸ்பேஸ் கொடுத்துடணும். நான் வந்துட்டு காம் டாட் லேனன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேம் ஸ்பேஸை தான் நம்ம எல்லா ஃபைலுக்குமே யூஸ் பண்ணுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பூட் ஸ்ட்ராப்பிங்கில் நம்ம வந்து ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். அந்த பூட் ஸ்ட்ராப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எனக்கு இது வேண்டாம், அதாவது இந்த நியூ டெக்ஸ்ட்டுங்கிறது எனக்கு வேண்டாம், இதுக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணணும்னா வியூவை வந்துட்டு கால் பண்ணணும். வியூக்குள்ளே நான் எல்லாத்தையும் போட்டுப்பேன். இந்த வியூ கால் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இது தான், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி யூஐ எக்ஸ்எம்எல் வியூ. அதாவது இது ஒன் ஆஃப் த கண்ட்ரோல் தான். இந்த கண்ட்ரோலோட ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியூ நேம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் ஃபைலில் என்டையர் வியூவையும் இப்போ கால் பண்ணுறீங்க. போன தடவை கால் பண்ண மாதிரி வெறுமான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் கொடுக்காம இப்போ என்டையர் வியூவுமே வந்துட்டு கால் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ நேம்க்கு வந்து நம்ம ஃபுல் பார்த்து கொடுக்கணும். காம் டாட் லேனுங்கிறது நம்மளோட நேம் ஸ்பேஸ், வியூங்கிறது நம்மளோட ஃபோல்டர் நேம், ஃபஸ்ட்டு வியூங்கிறது நம்மளோட வியூ நேம். இப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் ஃபைலை நான் ரன் பண்ணனா F12 கொடுத்தனா எனக்கு வந்து நெட்ஒர்க்கில் வந்துட்டு எல்லா ஃபைலும் கால் ஆகுதான்னு காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வியூ வியூ டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற ஃபைல் வந்து ஸ்டேட்டஸ் கோட் 200 இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக கால் ஆயிடுச்சு. ஆனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த வியூவில் வந்துட்டு நம்ம எதுவுமே எழுதலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வியூக்குள்ளே சும்மா ஒரு கண்ட்ரோல் போடுறேன். நம்ம டெக்ஸ்ட்டுங்கிற கண்ட்ரோல் தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு சம்திங் ஹெல்லோ அப்படின்னு கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இது ஒன் ஆஃப் த கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோலை வந்து நம்ம வியூ மூலமாக அவுட்புட்டில் காட்டுறோம். ஹலோ எஸ்ஏபி யூஐ ஃபைன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ எஸ்ஏபி யூஐ ஃபைன்னு நமக்கு அவுட்புட்டில் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபோல்டருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோல்டர், அதாவது நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம், அதுலேருந்து வெப் ஆப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம், அதுக்கு கீழே வியூக்கான ஃபோல்டரை செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த வியூ ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒரே ஒரு வியூ மட்டும் வச்சுருக்கோம். அந்த வியூவை இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் ஃபைல்லேருந்து கால் பண்ணியிருக்கோம். சிம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வந்துட்டு இந்த கண்ட்ரோல்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று இப்போ வந்துட்டு என்ன திடீர்னு டெக்ஸ்ட்னு போடுவோம், திடீர்னு பட்டன் போடுறோம். ஸோ இதை எப்படி கற்றுக்கிறதுங்கிறத நம்ம மைண்டில் தோணும். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்ஏபி யூஐஃபை எக்ஸ்ப்ளோர்டு அப்படின்னு ஒரு யூஆர்எல் வந்து எஸ்ஏபி யூஐஃபை நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு நம்ம எல்லா கண்ட்ரோல்ஸையும் பற்றி படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், டெமோவும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன்னா நான் ஒரு கண்ட்ரோல் இன்றைக்கி உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன், கரவுசல்னு ஒரு கண்ட்ரோல். ஸோ இந்த கரவுசலுங்கிற கண்ட்ரோல் வந்துட்டு பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா இப்படி இந்த கரவுசலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இப்படி இந்த மாதிரி மல்டிபிள் பேஜஸ் வரும். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு நேவிகேட்டர் ஒன்று இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் அடுத்த பேஜ்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கரவுசலுக்கு வந்துட்டு இந்த கரவுசலுங்கிற கண்ட்ரோலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வந்துட்டு ஓகே கரவுசல் இப்படி தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆப்ளிகேஷனுக்கு என்னென்ன டிசைன் பண்ணுங்கிற ஐடியா நமக்கு முதலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்தப்பில் நம்ம இப்போ சர்ச் பண்ணணும். இப்போ வந்து நான் லிஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணேன்னா நிறைய லிஸ்ட்டு வரும். ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்க்கலாம். இப்படி பல விஷயங்களை சர்ச் பண்ணலாம். இப்போ கரவுசல் வந்துட்டோம். கரவுசல் எப்படி யூஸ் பண்ணோம், இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா sap.m.கரவுசல்னு வருது. ஸோ இந்த கண்ட்ரோல் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெக்ஸ்ட் எனக்கு தேவையில்லை, இந்த இடத்துல கரவுசல்னு போட்டுக்கிட்டேன். கரவுசல் போட்டுட்டு இப்போ கரவுசலுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜில் நேவிகேட் ஆகிற மாதிரி வரும். ஸோ வந்துட்டு அக்ரிகேஷனுங்கிறது என்னென்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிளில் நமக்கு இங்கே வந்துட்டு நிறைய பேஜ் இருக்குது, கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது, இங்கே வந்துட்டு வேறு என்னமோ ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது, இங்கே ஏதோ லெட்டர் இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. ஸோ இப்படி பல கண்டென்ட்ஸை வந்துட்டு ஒரே கரவுசலுக்குள்ளே போட்டிருக்காங்க. ஸோ கரவுசலுக்குள்ளே மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மல்டிபிள் ஐட்டம்ஸுங்கிறது தான் இந்த அக்ரிகேஷனுங்கிறது. அதாவது ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே நிறைய இது வர்றதான் அக்ரிகேஷன். ஸோ இந்த அக்ரிகேஷன் போடணும்னா அக்ரிகேஷனுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டு இதுக்கு கீழே நம்ம என்ன போட்டாலும் அது வந்து மல்டிபிள் ஐட்டமாக கம்பைன் ஆயிரும். ஓகேவா. ஸோ இப்போ நான் பேஜஸ்ன்னு போட்டேன். இப்போ பேஜஸ்க்குள்ளே நான் என்ன போடணும்னு நினைக்கிறேன்னா ஒரு இதே இவங்களை மாதிரியே ஒரு ரெண்டு இமேஜ் போடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ வந்துட்டு
கரௌசலுக்குள்ள நம்ம வந்துட்டு இன்னொரு அதாவது ஒரு கரௌசலுங்கிறது ஒரு கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோலுக்குள்ள நான் இமேஜஸ் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இமேஜ்னு சர்ச் பண்ணேன், இமேஜ் கண்ட்ரோல் நமக்கு வருது. ஸோ இந்த இமேஜ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி, இப்போ இமேஜ் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அதோட கண்ட்ரோல் நேம் எடுத்துக்கணும், அந்த கண்ட்ரோலை வந்துட்டு இப்படி இமேஜ்னு போட்டுக்கணும், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இமேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா யூஆர்எல், கூகுளிலேருந்து ஒரு ரெண்டு யூஆர்எல் எடுத்துட்டு அந்த யூஆர்எல் கொடுக்குற மாதிரி எங்கே இருக்குன்னு பார்த்து சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸில் என்ன கொடுத்துருக்கான், யூஆர்என்னு கொடுத்துருக்கான். அந்த யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா அந்த யூஆர்எல்லேருந்து இமேஜை லோட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ சோர்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு ஏதாவது ஒரு லிங்க்கை கொடுத்துடலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ இங்கே நான் ஒரு லிங்க்கை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு லிங்க் வச்சுருக்கேன். இப்போ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே கொடுத்துட்டேன். இதே மாதிரி இதை காப்பி பண்ணிக்கலாம், இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட்டு இன்னொரு யூஆர்எல் லிங்க்கையும் வச்சுருக்கேன், இதையும் வந்துட்டு இங்கே கொடுத்துடலாம். ஸோ இப்போ கொடுத்தோன்னா நமக்கு இந்த இது வந்துட்டு அவங்க நம்ம வந்து சாம்பிளில் பார்த்த மாதிரி ரெண்டு இமேஜ் வந்துட்டு நம்ம கரௌசரில் வந்துட்டு இப்போ டிஸ்பிளே ஆகணும். நம்ம வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலேருந்து வியூவை கால் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வியூக்குள்ளே கரௌசலுங்கிற ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே அக்ரிகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு மல்டிபிள் அதாவது ரெண்டு இமேஜ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட ஆப்பை ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்துட்டு கரௌசல்ல அவுட்புட் வந்துருச்சு. அப்புறம் இந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மாதிரி இருக்காது, ஒயிட் பேக்ரவுண்டுனால நமக்கு தெரியல. இதை கொடுத்தோன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் லோட் ஆகுது, பேக் வந்தோன்னா இன்னொரு இமேஜ் லோட் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு அதாவது கரௌசல் யூஸ் பண்ணி அவுட்புட் காட்டுறது. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கண்ட்ரோல் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதாவது எஸ்எபிஎஃப் எக்ஸ்ப்ளோரில் எல்லா கண்ட்ரோலும் இருக்குது, எல்லா கண்ட்ரோலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் சாம்பிள்ஸும் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு போய் அங்கே போய் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நம்ம மெயினாக எதை பார்த்தோம்னா அதாவது பூட்ஸ்ட்ராப்பிங்லேருந்து பூட்ஸ்ட்ராப்பிங் பண்ணுறதுக்கு நம்மளோட நேம் ஸ்பேஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ளஸ் வந்துட்டு ஒரு வியூவை இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்து எப்படி கால் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு வியூ வந்துட்டு தனியாக ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ ஃபோல்டர் போட்டதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளே மல்டிபிள் வியூஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்து ஒரே ஒரு வியூ தான் கால் பண்ண முடியும். ஈவன் தோ நம்ம அடுத்த லெவலுக்கு போகும்போது கண்ட்ரோல் காம்போனன்ட்ஸ்னு வரும், காம்போனன்ட்ஸ்லேருந்து நம்ம ஒரே ஒரு வியூ தான் கால் பண்ண முடியும். பட் இந்த வியூவிலருந்து கண்ட்ரோலர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வரும். கண்ட்ரோலர்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோன்னா நேவிகேஷன் செட் பண்ணுவோம். ஸோ ரூட்டிங் மூலமாக நீங்கள் மல்டிபிள் வியூஸை வந்து கால் பண்ணிக்கலாம் நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் வியூ அண்ட் கண்ட்ரோல். இப்போ வந்து நம்ம வியூவை வந்துட்டு தனியாக ஃபோல்டரில் போட்டிருக்கோம், கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்பலாம் இல்லை, சிம்பிள். அதாவது நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கிறது நமக்கு தான் நல்லது. போய் அந்த கண்ட்ரோல்ஸை எப்படி போட்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும், ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் வியூவில் இவ்வளோ ஈஸியாக இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் அவுட் புட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்ளிகேஷனை நம்மளால் டெவலப் பண்ண முடியுது. இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய பண்ணலாம். ஸோ இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க பார்க்க நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ வந்துட்டு ப்ளீஸ் கண்டினியூவாக அந்த வீடியோஸை வந்து வீடியோ சீரீஸை பார்த்துட்டே இருங்க. இது முடிக்கும் போது நம்ம கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே முடிச்சிடலாம். இப்போ நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு நிறைய டவுட்ஸ் வந்து வந்திருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒரு வியூவை வந்துட்டு எப்படி இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்து கால் பண்ணோம், நம்ம பார்த்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டாபிக் தான். அதனால் ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. இன்றைக்கி ஒரு இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்து எப்படி வந்துட்டு ஒரு வியூவை கால் பண்ணோம், வியூ வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான் மேட்டர். ஸோ அதுக்குள்ளே உள்ள கண்ட்ரோல்ஸ் அதை எப்படி டிஃபைன் பண்ணுங்கிறது ஒரு சிம்பிளான ரொம்ப குட்டியான விஷயத்தை நமக்கு பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எப்படி ஒரு கண்ட்ரோலை பற்றி கற்றுக்கிறது, நிறைய கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம மைண்டில் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டிசைன் பண்ணுறோன்னா அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை டிசைன் பண்ணணும். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு சேல்ஸ் ஆர்டர் அப்ளிகேஷன் ஒன்று டிசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் ஆர்டரில் என்ன இருக்கும், ஒரு ஹெட்டர் இருக்கும், ஹெட்டர் கீழே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், ஐட்டம்ஸ் கீழே வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரோம். நம்ம எஸ்ஐபியில் அதை பார்த்துருப்போம். எஸ்ஐபியில் பார்க்காதவங்க கூட ஒரு சேல்ஸ் ஆர்டர் ஹெட்டர்னு ஒன்று இருக்கும், ஐட்டம்னு இருக்கும், மல்டிபிள் லைன் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரணும்னா ஹெட்டரை நம்ம எப்படி காட்டுவோம், ஐட்டமை நம்ம எப்படி காட்டுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். ஐட்டம்ங்கிறது மல்டிபிள் லைன் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டேபிள் தேவைப்படும். ஸோ அப்போ டேபிள்னு
சொல்றாங்களே அப்ப SAP UIFI API குள்ள இல்ல SAP UIFI explode குள்ள போய் என்ன பார்க்கணும்னா டேபிள்க்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதுல நிறைய கண்ட்ரோல்ஸ்க்கு அவங்க சாம்பிள் கொடுத்திருப்பாங்க. அந்த சாம்பிள் கண்ட்ரோல்ஸ் எடுத்து பார்த்துட்டு அந்த ஓகே இதுதான் நமக்கு சூட்டபிள் அப்படினு சொல்லிட்டு அதை எடுத்து அதை அப்படியே நம்ம புரோகிராம் குள்ள கொண்டு வந்து அதை யூஸ் பண்ண தெரியணும். அவ்வளவுதான், இதுல வேற எதுவுமே இல்ல. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். சோ வந்துட்டு அதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ளோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ளோ அதாவது நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நம்ம எடுத்து போடுறது நம்ம ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதை தான் நம்ம ஃபுல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அபாப்ல கூட நமக்கு அபாப் என்னங்கிறது தெரியும். இதோ வேற ஏதாவது டெக்னாலஜி படிச்சிருந்தா கூட அதுல உள்ள பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும், ரிமைனிங் ஸ்டெப்ஸ் நம்ம ஈஸியா வந்துட்டு கேதர் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண என்னன்னு பாத்தீங்கன்னா வியூ எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அது வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை இண்டெக்ஸ்லேருந்து எப்படி இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி கால் பண்ணுறது, இதுதான். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுட்டா போதும். அடுத்தடுத்து கண்ட்ரோல்ஸ் பற்றி நம்ம நிறைய கண்ட்ரோல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ஃபுல் ட்ரைனிங்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷனே ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றும் பார்க்குறத வந்துட்டு நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு SAP வெப் ஐடியை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதை பற்றி தெரியலைன்னா நான் அதுக்கு இன்னொரு ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து SAP வெப் ஐடியில் வந்துட்டு எப்படி போய் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேங்கிறத வந்து கற்றுக்கலாம். ஸோ அடுத்த செஷனில் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கும் ஸ்ட்ரக்சரிங், கண்ட்ரோலருக்கு தனி ஃபோல்டர் வரும் அந்த ஸ்ட்ரக்சரிங் பார்த்துட்டு, ஸோ அதை வந்துட்டு எப்படி ஒரு இது கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.